ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம ஒரு போஹா கடையை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:00 அண்ட் வந்து இங்கே போஹா அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், குஜராத்தோட ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து காலாங்காத்தால் வந்து இந்த போஹாவை தான் வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேசிட்டு 30 rupees கிட்ட பஜக கோல்தே துக்கன். ஸோ இதுதான் அந்த போஹா, யூ கேன் சீ. ஸோ பேசிக்காகவே வந்து குஜராத்தீஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து காலாங்கத்தால் சாப்பிட்ற உணவு தான் இந்த போஹா. இதில் என்ன ஸ்பெஷல்னால் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது போஹாவில். ஸோ போஹான்றது வந்து பேசிக்கலி சொல்ல போனோன்னா நம்ம ஊரில் அவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அந்த அவலை வந்து நல்லா ஊற வச்சு அதை வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி ஆகிடும். அந்த அவல், அந்த அவலில் வந்து பட்டாணி, அப்புறமேட்டு கொண்டக்கடலை, அப்புறம் நிலக்கடலை, மிக்சர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆனியனோட தாளிச்சு கொடுக்கறதுக்கு பேர் தான் போஹா. இதுக்கு மேலே வந்து ஒரு கிரேவி ஊற்றிருக்காரு, அதனால இதுக்கு பேர் வந்து ரகடே போஹா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 30 rupees தான் உங்களுக்கு 4 மணிலேருந்து கிடைக்குது இது ஏர்லி மார்னிங். ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னொரு ஒரு விஷயம், இங்கே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி எது வாங்கினாலும் அதில் வந்து கொஞ்சம் ஸ்வீட் வந்து மிக்ஸ் ஆகி தான் வரும். இந்த ஊரில் வாங்குற ஃபுட்டு எல்லாமே இதுவும் வந்து மிச்சம் வைக்கல, இதுலேயும் அந்த ஸ்வீட்னஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த மிக்சர் வந்து செம்ம டேஸ்ட்டு. இந்த போஹா, கடலை, இந்த கிரேவி, இது எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது இதோட டெக்ஸ்சரே வந்து வெறித்தனம், டேஸ்ட் வந்து ஃபேன்டாஸ்டிக், ஐ லவ் திஸ். அதே மாதிரி 4 மணிக்கு இந்த மாதிரி கிடைக்கும் போது யார் தான் வேணான்னு சொல்லுவாள், அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கிளைமேட்டுக்கு இந்த போஹா வந்து இட்ஸ் பெஸ்ட் காம்போ.